இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இப்போ இந்த பாக்கியலட்சுமி சீரியல்ல எப்போ இந்த ராதிகா அந்த வீட்டுக்கு வந்தவங்க வந்ததுக்கப்புறம் கேஷுவலாக அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் விட்டுட்டு நம்ம என்னப்பா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்களோ, அதுவும் பாக்கியாவை வந்து ஹாலில் படுக்க வச்சாங்களோ, அப்போயே நம்ம சொன்னோம் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த ராதிகாவை இருக்காதமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டணும், ஆரம்பத்தில் இதை பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அப்போல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து இங்கே இருக்கும்போது இவங்க பேசாமல் கூலாக ஜாலியாக வந்துட்டு பாக்கியா நான் உள்ள போய் படுக்கிறேன்னு எல்லாரும் ஏசியில் போய் தூங்கிட்டு பாக்கியாவை ஹாலெல்லாம் படுக்க விட்டாங்க. ஆனால் இப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இனியாவுக்கு ஒன்று அப்படின்னு ஒன்னே வந்து கோபம் பொத்துட்டு வந்து இனியாவை ட்ராப் பண்ண மாட்டியா அப்படின்னு ஈகோ பிரச்சனைகள் அதிகமாகி வெடிச்சு சண்டையாகி கடைசியாக இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நேராக உள்ளார ஈஸ்வரி கோபமாக போயிட்டு என்ன அவனை போய் ஓம் பிள்ளையை அனுப்ப வைக்கிறியா, ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போக வைக்கிறியா, அவன் வந்து இனியாவை தானே கூப்பிட்டு போக வந்தான், ஏன் என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு வாக்குவாதம் பேச உடனே வந்து நீ எல்லாம் என்ன பொண்ணுன்னு கேட்க அந்த இனியா எங்கள் வீட்டில் தான் இருந்தா அவனை எப்படி பார்த்துட்டேன்னு தெரியும், உங்கள் புருஷன் அவங்க தானே இருந்தார் அவர்கிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா உங்கள் புருஷன் மரியாதைலாம் பேசுகிற அப்படின்னா அப்புறம் நீங்கள் மாமான் கூப்பிடாத அத்தன் கூப்பிடாதீங்க அப்புறம் எப்படி கூப்பிடுறது, உங்கள் புருஷன் உங்கள் புருஷன் தான் சொல்ல முடியும், பக்கத்து வீட்டுக்கார புருஷன் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டையெல்லாம் போட எனக்கு என்னவோ வந்து இது ராதிகா பேசுறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தோணினாலும் கூட அவங்க பக்கத்தில் நியாயம் இருக்க மாதிரி தோணுது. ஏன்னா வந்து இந்த குடும்பத்தில் எல்லாரும் வந்து கண்டுக்க வேண்டிய நேரத்தில் கண்டுக்காம விட்டு இப்போ மொத்தமாக வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து குனி குனி சுற்றி நின்றுட்டுருக்காங்க. சுற்றி நின்று பேச இதில் வேற வந்து எல்லாம் பாக்கியாக தான் தூண்டி விட்டாங்கன்னு ராதிகா சொல்கிறாங்க. ஏமா ராதிகா பேசுறது தைரியமாக வந்து ஈஸ்வரி தான், ஈஸ்வரிகிட்ட பேச தைரியம் இல்லை, எல்லாத்துக்கும் பாக்கியாக எடுத்துக்க வேண்டியதுன்னு அது ஒன்று தான் நம்ம கடுப்பாக இருந்துச்சு. பாக்கியாக அதை சொல்லிடுறாங்க, உங்கள் பிரச்சனை நான் தலையில் நீங்களே பார்த்துங்க அப்படின்ட்டு உடனே கையில் இருக்க காஃபியெல்லாம் தட்டி விட்டு பிரச்சனை அதிகமான உடனே வந்து அவங்க நான் மீட்டிங் போகிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் பெரிய மீட்டிங் பெரிய மினிஸ்டர் மீட்டிங் அணி என்ன தப்பிக்க பார்க்குறியா, மீட்டிங் மீட்டிங் சொல்லிட்டு மையோ அனுப்பிவிட்டா ஓம் பிள்ளை அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சண்டை அதிகமாக அங்கே வேறு எழில் வேறு வந்துடுறாரு. பிரச்சனை அதிகமான வீட்டை விட்டு ஒன்றா கோபியை துரத்த வைக்கிறேன், நீ கெண்டதுனால எங்களுக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க, அவ்வளோ நிம்மதி இல்லாமல் நீங்கள் இருக்க வேணாம், கோபி பேர் தானே வீடு இருக்குது, அட்வான்ஸ் கொடுத்தா அந்த கதையெல்லாம் பேசாதீங்க, வீடு அவர் பேரில் தானே இருக்குது, அப்போ நீங்கள் கிளம்ப அவ்வளோ கஷ்டமாக இருந்தா அப்படின்னு சொன்ன உடனே கோவம் வந்துடுது ஈஸ்வரிக்கு. அவங்க பேசிட்டே இருக்கும்போது தள்ளுங்க அப்படின்னு ராதியாக கிளம்ப கீழே இவங்க ஊற்றின காஃபிலேயே அவங்க கால் வச்சு வழுக்கி விடும், அப்படியே வழுக்கி விட்டதுக்கு உயிரே போன மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்தாங்க. உடனே அவங்க கோபத்தோடு என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே காதை பிடிச்சி தள்ளி தர தர தரன்னு இழுத்து கொண்டு போய் ராதிகாவை வந்து எல்லோரும் வேணாம் வேணான்னு சொல்லும் போதே வீட்டை விட்டு வெளில தள்ளி கதவு கேட்டே மெயின் கேட்டே மூடிட்டாங்க. அவமானத்தில் அப்படியே ரோட்டில் விழுந்து கிடக்கிறாங்க ராதிகா. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யார் மேலே தப்பு யார் மேலே சரி, நடந்த விஷயங்களை பற்றி உங்க கருத்து என்ன?